இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. நான்ஸ்டிக் குக்வேர் வந்த மாதிரி ஃபயர் ப்ரூஃப் குக்வேர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போது டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் வரணும். இப்போ சமையல் ரூமில் வந்து ஃபயர் ப்ரூஃப் மெத்தடாலஜி கொண்டு வரணும். ஃபயர் ப்ரூஃப் வெசல்ஸ் குக்கிங் வெசல்ஸ் எல்லாம் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெல்லியில் பார்த்திங்கன்னா பெரிய மால்லேயே தீ பிடிச்சிச்சு, நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. நெல்லை கல்குவாரியில் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. ஸோ கமர்ஷியல் குக்கிங் இடத்துல எல்லாம் வந்து நல்ல ஃபயர் ப்ரூஃபிங் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப உயிர் ஆபத்துள்ள இடங்களில் ரொபாட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ தான் உயிர் சேதங்களை தவிர்க்க முடியும். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் அட்வான்ஸ்ட் கட்டிங் எஜ் டெக்னாலஜி பள்ளி லெவல்லேருந்து ஸ்கூல் லெவல்லேருந்து படிப்பெல்லாம் இல்லை. இனியும் அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்கோம். பழைய டெக்னாலஜி தான் வச்சு படிச்சுட்ருக்கோம். இதுக்கு கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காமிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.